ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைச்ச விட்ட மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வஞ்சிரம் மீன் வச்சு செய்கிறது, இது சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதில் 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு 5 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது பொரிஞ்சதும் அது கூட 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10 முழுசாவே சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து அது நல்லா வதக்கிட்டு அது கூட 1/20 பல் கிட்ட பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அது நல்லா வதக்கிட்டு பச்சை மண்ணம் போயிட்ட பிறகு நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ 3 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு அது கூட 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அது முன்னாடி நம்ம ஊற வச்சது தான். ஊற வச்ச புளியை நான் கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நான் 3 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சேர்த்துருக்கணும், அதை நான் மறந்துட்டேன். இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ திட்டமான தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதித்து வரட்டும். மிளகாத்தூள் வாசனை, தனியாத்தூள் வாசனை அதெல்லாம் நல்லா போகணும். இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம் அந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் மீன் குழம்புல. இது மாதிரி அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதோடு நீங்கள் இந்த மீன் குழம்பு தான் வைப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.